கல்வியும் கேள்வியும். பொதுவாகவே நம்ம வீட்டு குழந்தைகள் வந்து ரொம்பவே ஸ்மார்ட், அவங்கள இன்னும் ஸ்மார்ட்டரா கடந்த 14 வருடங்களா ரொம்பவே ஸ்மார்ட்டரான குழந்தைகளா உருவாக்கிட்டு இருக்காங்க பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடந்த 14 வருடங்களா 34 கட்சிகளுக்கும் மேல வந்து தன்னுடைய பிரான்ச்சஸை வச்சு நம்ம குழந்தைகளை ரொம்பவே ஸ்மார்ட்டரா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான பயிற்சிகள் மூலியமா நம்ம குழந்தைங்களை அவ்வளவு ஸ்மார்ட்டரா உருவாக்கிட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பா 4 வயதுல இருந்து 14 வயது வரைக்கும் தான் அந்த குழந்தைகளோட பிரெயினோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைமை இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி வந்து நம்ம குழந்தைகளை ரொம்பவே ஸ்மார்ட்டரா உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ அதோட பயிற்சி முறைகள் பத்தியும் எங்கெல்லாம் வந்து அவங்களோட சென்டர்ஸ் இருக்கு, அவங்களோட பிரான்சைஸி வந்து எடுக்க முடியுமா, நம்ம குழந்தைகளை வந்து அங்க ஜாயின் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். சோ பெற்றோர்கள் பாத்துட்டு இருப்பீங்க, நீங்களும் வந்து உங்க குழந்தைங்களை இதை ஜாயின் பண்ணணும் இல்ல இது சம்பந்தமான உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு கேட்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6462-8270. திரையில தெரியுற இந்த நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். வெளிநோக்கர்களா இருந்தீங்கன்னா 044-1707-77 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண்கள் 9444-9010-11 இன்னொரு நம்பர் 9444-9010-21. வெளிநாட்டு நேர்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து 0091-44-25-3970-00. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பிரெயின் ஆஃப் பிரெயின் கிட்ஸ் அகாடமியோட தொழில்நுட்ப இயக்குநர் திரு அருள் சுப்ரமணியம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. நம்ம பிரெயின் ஆஃப் பிரெயின் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஆனா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும், ஏன்னா அது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கறதுனால. சோ பிரெயின் ஆஃப் பிரெயினை பத்தி நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும், பட் நீங்க உங்க சைட்ல இருந்து பிரெயின் ஆஃப் பிரெயின் எப்போ தொடங்கப்பட்டது அது பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ. கண்டிப்பா. பிரெயின் ஆஃப் பிரெயின் 4 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். 2003 சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்றைக்கு வந்து ஒரு 35 நாடுகளில் பிரெயின் ஆஃப் பிரெயின் இயங்கி கொண்டிருக்குது. பிரெயின் ஆஃப் பிரெயினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு இந்த ஏற்க சொன்ன மாதிரி எல்கேஜியிலிருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, 4 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு, அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்றது முக்கியமாக ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. ஸ்கூல்ஸ்க்கு போனாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா நாலேஜ். அதாவது ஒரு ஜியாகிரஃபி டீச்சர் வந்தாங்கன்னா ஜியாகிரஃபி பற்றின ஒரு நாலேஜ் கிடைக்கும், சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் கொடுப்பாங்க. குழந்தைங்க வந்து அதை மனப்பாடம் பண்ணணும், படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸாமில் எழுதணும், அதை மெஷர் பண்ணுறோம், அதுக்கு மார்க் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நாலேஜ், நாலேஜ் நிறைய அக்யூமுலேட் பண்ணுறோம். 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து நாலேஜ் நிறைய கொடுக்குறோம். ஸோ நாலேஜ் அப்படின்னா அறிவு, ஒன்றை அறிந்து கொள்ளுதல், அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய் ஒரு விஷயத்தை தட்டுறீங்க அப்படின்னா வரது எல்லாமே நாலேஜ் தான், பக்கம் பக்கமாக நாலேஜ் வந்துடும். பிரெயின் ஆஃப் பிரெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கில்ஸ் கொடுக்குறோம். ஸ்கில்ஸ்னால் என்னென்னா தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், அதாவது எங்கிட்ட இருக்கிற அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். ஸோ அந்த அறிவு மட்டும் கொடுத்துட்டு ஆற்றல் இல்லை அப்படின்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இஃப் எஜுகேஷன் இஸ் ஐ காண்ட் அப்ளை வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் தென் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் லேர்னிங் தட் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் அண்ட் வாட் ஹேஸ் பின் லேர்ன்ட் ஹேஸ் பின் ஃபர்காட்டன். நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் மறந்ததுக்கப்புறமும் என்கிட்ட கொஞ்சம் தங்குது பாருங்கள், அதுதான் எஜுகேஷன். ஏன்னா அதை மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாதுன்னா அது பயன்பாட்டிற்குரிய கல்வி. ஸோ பிரெயின் ஆஃப் பிரெயின் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சியை செஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம், ஒரு கல்வி புரட்சியை செஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு 14 வருடங்களாக ஒரு இந்த 4 முதல் 14 வயது குழந்தைங்களுக்கு, அந்த எல்கேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் கூட படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் நிறைய கொடுக்குறோம். ஸோ ஸ்கில்ஸ் அப்படின்னா இப்போது நாலேஜ் அவங்களுக்கு ஸ்கூல்ஸில் கிடைச்சிது, வெளியில் நிறைய ரூபங்களில் கிடைக்குது, பட் அந்த ஸ்கில்ஸ் முக்கியமாக குழந்தைங்களை இன்றைக்கி சாதனையாளர்களாக உருவாக்கக்கூடிய விஷயம் அந்த ஆற்றல் தான், அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். அந்த வகையில் பிரெயின் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், என்எல்பி ஸ்கில்ஸ், இந்த 3 விஷயங்களையும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே சார், நல்ல விஷயம். ஒரு 34 கண்ட்ரீஸ்க்கும் மேலே வந்து உங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம்? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், என்எல்பி ஸ்கில்ஸ், இந்த 3 விஷயங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 3 விஷயங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெயின் ஸ்கில்ஸ் அப்படின்னா யூஸ்வலி சில்ட்ரன் ஆர் எதர் லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டட் ஆர் ரைட் பிரெயின் டாமினேட்டட். இந்த லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டட் சில்ட்ரன் வந்து லெஃப்ட் பிரெயினை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குழந்தைகள், லெஃப்ட் பிரெயினுடைய குணங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட சீராக வளர்ந்துட்டுருக்கும். ரைட் பிரெயின் டாமினேட்டட் சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரைட் பிரெயினை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சில்ட்ரன். ஸோ ரைட் பிரெயின் ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டட் சில்ட்ரன் வந்து படிப்பில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, படிப்பில் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரைட் பிரெயின் டாமினேட்டட் சில்ட்ரன் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில், படிப்பு தவிர மற்ற விஷயங்களில் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, எனி சைல்டு ஹூ யூசஸ் போத் சைட்ஸ் ஆஃப் த பிரெயின், அதாவது லெஃப்ட் பிரெயினையும்
ரைட் பிரெயினையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு பிரெயினையும் ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ பிரெயினும் பிரெயினோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹெல்ப் சில்ட்ரன் டு பி ஏபிள் டு யூஸ் போத் சைட்ஸ் ஆஃப் த பிரெயின். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது உங்கள் குழந்தைய கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறீங்களா, உங்கள் குழந்தைகிட்ட எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம், ஓ கண்டிப்பாக சொல்கிறோம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறோம் அப்படின்றது தான். ஆனால் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம குழந்தைங்ககிட்ட சொல்கிறோமா அப்படின்னா, இல்லை, வி ஆர் டெலிங் த சில்ட்ரன் ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் பட் வி டோன்ட் டெல் தம் ஹவு டு கான்சன்ட்ரேட். ஸோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க லைஃப்லேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவாங்க. இந்த ஐம்புலன்களையும் ஒரு புள்ளியில் குவிக்கிறது தான் கான்சன்ட்ரேஷன். நான் பார்க்குறேன், கேட்குறேன், பார்க்குறதையும் கேட்குறதையும் வச்சு உணர்றேன், அடுத்தது ஸ்மெல், அடுத்தது டேஸ்ட். இந்த ஐம்புலன்களையும் ஒரே புள்ளியில் குவிக்கிறோம் அப்படின்னா அப்போ மனசு வந்து அந்த புள்ளியில் குவியுது அப்படின்னா அதுதான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இன்றைக்கி வந்து பிரெயினும் பிரெயினில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு மணி நேரம் படிச்சுட்டு இருந்த குழந்தை அதை வந்து 20 நிமிஷத்தில் படித்து முடிச்சிருவோம். ஸோ ஒரு ரெண்டு முறை படித்தா போதும், 10 முறை படித்தா எப்படி மனசில் தங்குமோ அந்த மாதிரி மனசில் தங்கிடும். ஸோ கான்சன்ட்ரேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும். லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது, கேட்கும் திறன் அப்படின்னா அப்சர்வேஷன், ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அப்சர்வேஷன் நல்லா இருக்குதுன்னா மெமரி பவர். ஸோ இன்றைக்கி குழந்தைங்களுடைய வாழ்க்கை வெற்றியை தீர்மானிக்கிற விஷயம், வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம், தீர்மானிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் தான். கெப்பாசிட்டி டு கான்சன்ட்ரேட், லிசனிங் ஸ்கில்ஸ், லேர்னிங் அபிலிட்டி, மெமரி பவர், இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுவோம், ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவோம். ஆனால் நம்ம வந்து படிக்கணும் படிக்கணும்னு குழந்தைங்களுக்கு சொல்கிறோம், அதை திணிக்கிறோம். படிப்பு மேலே குழந்தைங்களுக்கு வந்து சில பேருக்கு இயற்கையாகவே இந்த ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அவன் நல்லா படிச்சிருவான், அவனால் படிக்கும். பட் ஆனால் இந்த ஸ்கில்ஸை வந்து இதை வந்து மெருகேற்றுறதுக்கு ஒரு களம், ஒரு நிறுவனம், அதுதான் பிரெயின் ஆஃப் பிரெயின். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க ரொம்ப க்ரியேட்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் பேரண்ட்ஸ் மத்தியில் வந்து இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அப்படின்னும் போது, இப்போ அபாகஸ் அப்படின்னு போகும்போது அதோ பீச்லாம் வச்சு சொல்லிக் கொடுவாங்க, அது சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு வந்து மேக்ஸில் வந்து பயங்கர பசங்க ஸ்மார்ட்டர் ஆவாங்க அப்படின்லாம் ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஸோ அது உண்மையிலேயே அப்படி தானா, மேக்ஸ் வந்து மேக்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது பிரெயின் ஆஃப் பிரெயின் வந்து இப்போ மூன்று விஷயங்களை முன்வைக்குதுன்னு சொன்னேன், பிரெயின் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், என்எல்பி ஸ்கில்ஸ். இது மூணுமே ரொம்ப மிகப்பெரிய விஷயங்கள், பிரெயின் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், என்எல்பி ஸ்கில்ஸ். இந்த பிரெயின் ஸ்கில்ஸ்க்கு வந்து லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் குழந்தைங்களுக்கு எப்படி ஏற்படுத்துறது தான். அதுக்கு அபாகஸ் அப்படின்ற கருவியை பயன்படுத்துகிறோம். அபாகஸ் கருவியை பயன்படுத்துறதுனால எண்களை பயன்படுத்துகிறோம், எண்கள், நம்பர்ஸ். நம்பர்ஸை பயன்படுத்துறதுனால குழந்தைகள் வந்து மேக்ஸில் ரொம்ப எக்ஸலண்ட் ஆகிடுவாங்க. மேக்ஸில் எக்ஸலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, அதாவது வந்து எனி சைல்டு ஹூ கம்ஸ் டு பிரெயின் ஆஃப் பிரெயின், அவன் வந்து மேக்ஸில் இப்போ 30 மார்க் வாங்கலாம், 20 மார்க் வாங்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு 6 மாதத்தில், 9 மாதத்தில் ஒரு அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கிளாஸில் மேக்ஸில் வந்து 100 வாங்குற அளவுக்கு அந்த சைல்டு எஃபிஷியன்ட் ஆகிடுவாங்க. டோட்டலாக பிரெயின் ஆஃப் பிரெயின் கோர்ஸ் வந்து 10 லெவல்ஸ் இருக்குது, ஈச் லெவல் இஸ் 3 மந்த்ஸ். டோட்டலாக 10 லெவல் ப்ரோக்ராம், ஈச் லெவல் இஸ் 3 மந்த்ஸ். வாரத்திற்கு ஒரு முறை கிளாஸஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான், வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுல்லாக இருந்ததுன்னா வீக் டே பேச்சஸில் இருக்கும். பட் வீக்லி 2 ஹவர்ஸ், வாரத்துக்கு ஒரு முறை 2 மணி நேரம் கிளாஸ்க்கு வந்தால் போதும். வீட்டில் டெய்லி 15 நிமிஷம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வீட்டில் 15 நிமிஷம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது, டெய்லி வீட்டில் 15 மினிட்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், ஒரு 2 லெவல்ஸ்க்குள்ள, 10 லெவல் சொன்னேன், ஆனால் ஒரு 2 லெவல் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் அந்த குழந்தைகிட்ட பார்க்கலாம். அதாவது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். பட் அதை மெஷர் பண்ணுறதோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு எக்ஸாம் வந்துடும், ஒரு 6 மாதத்துக்குள்ளே குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்துடும். அவங்க வந்து போன முறை அவங்க பண்ணதுக்கும் இந்த முறை ரிசல்ட்ஸும் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த சைல்ட்கிட்ட எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மாற்றம் தெரியும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, வீட்டில் டெய்லி 15 நிமிஷம் பிரெயின் ஓ பிரெயின் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக சார், ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அதுக்குரிய எஃபெக்ட் இருக்காது. கண்டிப்பாக, ஏன்னா வீக்லி 2 ஹவர்ஸ் அப்படின் போது நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த வாரம் வரும்போது அஃப்கோர்ஸ் குழந்தைங்க மறந்துடுவாங்க. கண்டிப்பாக. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டிப்பாக முக்கியம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க 10 லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ எந்தெந்த மாதிரியான லெவல்ஸ் இருக்குது? ஏன்னா 4 to 14 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ எந்த மாதிரியான லெவல் இருக்குது சார் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும்? ஆமாம், ஸோ எல்லா 2 கோர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து பிரெயினோ பிரெயின், இன்னொன்று வந்து லிட்டில் பாப்ஸ். பிரெயினோ பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 14 இயர்ஸ், ஒரு 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க குழந்தைகள் சேரும்போது பிரெயினோ பிரெயின் பயிற்சியில் சேருவாங்க. எல்கேஜி, யூகேஜி, 1st ஸ்டாண்டர்ட், இந்த 4 முதல் 6 வயது இருக்கிற குழந்தைகள் அவங்க சேரும்போது அவங்க வந்து லிட்டில் பாப்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸில் சேருவாங்க. இதெல்லாமே ஒரு லெவல் 3 மாதம் அந்த இதில் தான் போகும். என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த
இதில் இருக்கிற என்ன மிகப்பெரிய நுணுக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரெயின் ஸ்கில்ஸு, லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். அப்படி பயன்படுத்தும் போது கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், லிசனிங் ஸ்கில்ஸ் இது இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னேன். இந்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான திறன்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஒரு கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையாக இருக்கிறது எப்படி, அப்புறம் ஃபீட்பேக், அதுக்கு ஓப்பனாக இருக்கிறது, மதிப்பீடுகள், மற்றவர்களை பற்றிய மதிப்பீடுகளுக்கு நம்ம எப்படி ஓப்பனாக இருக்கிறது, அடுத்தது தலைமை பண்புகள், லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, இந்த மாதிரி இளம் வயதில் கேட்ச் தம் எங்க ஆத்தி சுட்டி சொல்கிற மாதிரி இளமையில் கல், எந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அன்கான்ஷியஸாகவே இந்த வயசுலேயே அவங்கள ஒரு அப்படி தூவுற மாதிரி அவங்கள சுற்றி தூவிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்கள் வளரும் போதே அவங்கக்கிட்ட இந்த ஒரு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ பிரெயின் ஓ பிரெயினில் ஏன்னா ரெண்டரை வருட ப்ரோக்ராம், ஒரு லெவல் மூன்று மாதம், 10 லெவல் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து 2.5 வருடம் பிரெயின் ஓ பிரெயினோட ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம், எவ்ரி வீக் வரப்போகிறாரு. ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரெயின் ஸ்கில்ஸ் அந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் கொடுக்கும்போதே கூட வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்கில்ஸையும் கொடுக்குறோம். அவங்கள டீம்ஸாக பிரித்து அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து, குழந்தைகள் வந்து பிரெயின் ஓ பிரெயின் கிளாஸ்க்கு வரும்போது ஒரு சுவையான அனுபவம், படிக்கிற மாதிரியே இருக்காது, ஒரு ஜாலியாக ஏதோ ஹாபி கிளாஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் மிகப்பெரிய விஷயங்களை கற்றுக்குவாங்க. ஸோ அதனால் இந்த லைஃப் ஸ்கில்ஸையும் கொடுக்குறோம். ஸோ ஹவு டு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம், அந்த டீம் ரெப்ரசென்ட் பண்ணுறது, அவங்க மேலே வருது, இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மிக நுணுக்கமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது தான் பிரெயின் ஓ பிரெயினோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாக இது செய்து கொண்டு வருகிறோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த வயசுலேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். இந்த மூன்றாவது விஷயம் வந்து என்எல்பி, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் ஒரு ஒரு பெரிய கார்பரேட்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து உலகத்திலேயே குழந்தைகளுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த ஒரு முன்னோடியான நிறுவனம் பிரெயினோ பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எண்ணங்களையும் மொழியையும் நம்ம ஆளுமைக்குள்ளே கொண்டு வர விஷயம். ஏன்னா நம்ம ஹவு வி திங்க், வி நோ வி ஆர் திங்கிங் பட் வி டோன்ட் நோ ஹவு வி திங்க், நம்ம திங்கிங்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிகாஸ் திங்கிங் இஸ் அ அன்கான்ஷியஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஐ ஆம் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் பேசுகிறேன், ஆனால் நான் என்ன பேசுகிறேன் எப்படி பேசுகிறேன்னு தெரியாது, தோன்றதும் பேசுகிறேன் ஆனால் அந்த ஏன்னா அதுவும் அன்கான்ஷியஸ். பிஹேவியர்ஸ் நடவடிக்கைகள் அதுவும் அன்கான்ஷியஸ். ஸோ இட் ஆல் ஹேப்பன்ஸ். அவ்வளோதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஈச் பர்சன் இஸ் யூனிக், அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். ஸோ திங்கிங், லாங்குவேஜ், பிஹேவியர் இது மூணுமே நம்மளுடைய அன்கான்ஷியஸில் இருக்குது. இதை மூணுமே கான்ஷியஸில் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லைஃப்பை இன்னும் ஒரு ஒரு அவேர்னஸோட, ஒரு விழிப்புணர்ச்சியோட வாழ முடியும். ஸோ பிரெயினோ பிரெயினில் இந்த என்எல்பி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சுமத்தை குழந்தைகளுக்கு இந்த வயசில் அறிமுகப்படுத்துகிறோம். சார், நீங்கள் என்எல்பி பற்றி சொல்லும்போது, அது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸில் வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஸ்டாஃப் அவங்களுக்கு வந்து அதை டீச் பண்ணுவாங்க, ஃபாரின்லலாம் வந்து அதை டீச் பண்ணுவாங்க. இது நம்ம குழந்தைங்களை கொண்டு வரும்போது குழந்தைங்க அதை கற்றுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த கேப்பபிள் இருக்கா? அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அதை நாலேஜ் மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது, பெரியவங்களுக்கும் அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலாக சொல்லிக் கொடுக்கணும், அனுபவபூர்வமாக ஒரு அனுபவமாக சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து அதை கற்றுக்கணும்னு கற்றுக்க மாட்டாங்க. குழந்தைங்கள் வந்து அது ஒரு பாடமாகவோ அதை கற்றுக்கணும் கற்றுக்க மாட்டாங்க, பட் அன்கான்ஷியஸாக அவர்களையும் அறியாமல் அவங்க கற்றுக்குவாங்க. அதாவது இது இந்த என்எல்பி இது மிகப்பெரிய விஷயம், இதை வந்து நீ படி அப்படின்னு இல்லை, குழந்தைகளையும் அறியாமல் அவர்களிடத்தில் ஒரு அனுபவங்கள் மூலமாக சில என்எல்பி பிரின்சிபல்ஸை உள்ள விதைச்சிட்றோம். ரெண்டு விஷயம் இருக்குது, டீச்சிங் த கான்ஷியஸ் அண்ட் டீச்சிங் தி அன்கான்ஷியஸ். டீச்சிங் த கான்ஷியஸ்னா உட்காரு, இதை படி, இதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், இதை கற்றுக்கணும், இதை எக்ஸாம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது டீச்சிங் தி கான்ஷியஸ், தெரிஞ்சு படிக்கிறது. டீச்சிங் தி அன்கான்ஷியஸ்னா அவர்களையும் அறியாமல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. இன்டெரக்டாக அப்படியே வந்து நம்ம உள்ளே புகுத்திடுறது. ஆமாம், இன்ஜெக்ட் பண்ணிடுறது. ஆமாம், ஓகே. அது எப்படின்னா ஒரு கேம் மூலியமாக, ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக இதை பண்ணும்போது, ஒரு கதை சொல்லும்போது, அப்போ வந்து குழந்தைங்க மனசில் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அன்கான்ஷியஸை டீச் பண்ணுறது மிக நுணுக்கமான விஷயம். ஓகே சார். ஏன்னா கான்ஷியஸ் மைண்டை டீச் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அன்கான்ஷியஸ் மைண்ட் டீச் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் புரியுதா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசும் சார், ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. மேடம் வணக்கம். வணக்கம்மா, சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். நான் வந்து இங்க வந்து என்னோட குழந்தை வந்து பிரெயின் ஓ பிரெயின்ல சேர்த்து ரெண்டு பேருமே. சரிமா. ஆனா சேர்த்து 1 மந்த் தான் ஆகுது ரெண்டு பேருமே சேர்த்து.
சரிங்க. இந்த வாரம் சாட்டர்டே போனால உங்களுக்கு வந்து 5வது கிளாஸ். ரெண்டு பேருமே படிப்புன்றது சுத்தமா இல்ல சார். ஒரு குழந்தைக்கு வந்து 9 வயசு ஆகுது, ஒரு குழந்தைக்கு வந்து 7 வயசு ஆகுது. ரெண்டுமே மெயில் ஃபீல்டு. படிப்புன்றது சுட்டு போட்ட கூட வர மாட்டேங்குது. ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்ல. ஏதாவது நம்ம லைன் பை லைன் சொல்லி கொடுத்தா கூட உங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது. இப்ப பெரிய பையனுக்குலாம் ஒரு ஒரு லைன் அவங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்றது கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அதை விட்டு விட்டு. எங்க இருந்து பேசுறீங்க? அவங்க வந்துட்டு சின்ன பையன் வந்துட்டு ஒரு இடத்துல சும்மா ஒரு ஒரு நேரம் கூட டிவி கூட பார்க்க மாட்டேங்குது. ஏதாவது துரு 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 செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது ஒரு விளையாட்டு, குளிக்கும் போது ஒரு விளையாட்டு. சரிம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கூட ஏதாவது ஒன்ன வச்சு கூட விளையாண்டுகிட்டே இருக்காங்க சார். இதுக்கு வந்து பிரச்சனை பண்ணி போனா கண்ட்ரோல் ஆகுமா? இல்லம்மா, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? முக்கியமான விஷயம், 5 கிளாஸ் தான் போயிருக்காங்க. 5 வாரம் தான் ஆகுது, இன்னும் ஃபர்ஸ்ட் லெவலும் முடிக்கல. ஆனால் ஒரு விஷயம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ வீட்டில் டெய்லி 15 நிமிஷம் உங்கள் குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். அதுக்காக சின்ன சின்ன ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அந்த அது ஒரே நாளில் செஞ்சிடக்கூடாது. குழந்தைங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் என்ன, சனிக்கிழமை எடுத்து வச்சு 1.5 மணி நேரம் ஒரு மணி நேரம் ஹோம்ஒர்க் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. டெய்லி 15 நிமிஷம் அந்த ஹோம்ஒர்க் செய்யணும். டெய்லி 15 மினிட்ஸ் குழந்தைங்க அந்த ஹோம்ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் முடிக்கிறதுக்குள்ள, செகண்ட் லெவல் முடிக்கிறதுக்குள்ள, 6 மாதத்துக்குள்ள அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்ட் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, படிக்கிறதே இல்லை, படிப்புனா சுட்டு போட்டால் கூட வரதில்லை, ரொம்ப உட்காந்துட்டு இருக்காங்க, டிவி பார்க்கல, தொந்தரவு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே மாறிடும். ஆனால் டெய்லி 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணும். அந்த ப்ராக்டிஸை வந்து ஒரு திணிக்கிற மாதிரி இல்லாமல், ஏற்கனவே நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர, நீங்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரேப்போ பில்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க நீங்கள் சொன்னால் குழந்தைங்க கேட்கணும். நீங்கள் சொன்னீங்கன்னா, அம்மா சொன்னால், அப்பா சொன்னால் குழந்தை கேட்கணும். அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு சுமூகமான உறவு இருக்குதுன்னு அர்த்தம், ஒரு ராப்போ இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் நான் சொன்னால் அவங்க செய்கிறதே இல்லைங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் படிக்க மாட்டேன்றான், அப்படின்னா நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போது நீங்கள் சொன்னால் குழந்தை கேட்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ராப்போவோ, ஒரு சுமூகமான ஒரு உறவோ இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு அது ஏன் ஏன் இல்லை அப்படின்னா, ஒன்றும் தப்பு இல்லை, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மிரட்டியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். சில குழந்தைகள் அவர்களையும் அறியாமல், அம்மா மேலே பாசம் இருக்கும், உங்களுக்கும் குழந்தைங்க மேலே பாசம் இருக்கும், ஆனால் குழந்தைகள் என்னன்னா அவர்களையும் அறியாமல் அம்மா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படின்னு அன்கான்ஷியஸாக முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸ்கூலில் போனால் டீச்சர் சொன்னால் கேட்பாங்க. ஸோ அதனால் ஏன்னா நீங்கள் வாசித்த ஒரு 5-6 குற்றச்சாட்டு பார்க்கும்போது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களோட படிப்பு தவிர மற்ற நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி சொல்கிறதோ, அவங்களுக்கு என்ன முக்கியத்துவமோ, அவங்க விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஸோ அதனால் அவங்க என்ன முன்வைக்கிறாங்களோ அதை அங்கீகரிச்சிங்கன்னா, நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்களோ அதை அவங்க அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கான்ஷியஸாக இதெல்லாம் பண்ணணும். குழந்தைங்க அன்கான்ஷியஸாக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 2 வயசு குழந்தையாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ, அப்பா அம்மா கிட்ட குழந்தைங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து குழந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் விளையாட்டுமான்னு கேட்கும்போது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திருப்பி குழந்தை வேறு ஏதோ பண்ணுறான், அதெல்லாம் இப்போ பண்ணாத, வரையாத, ஃபஸ்ட்டு படின்னு சொல்கிறீங்க. ஒரு 8 முறை நீங்கள் வேணாம் வேணாம், நோ 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 அப்படின்னு காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே சொல்லிவிட்டு, ஈவினிங் வா கண்ணா படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, இப்போ அவன் எஸ் சொல்லுவானா? சொல்ல மாட்டான், நோ தான் சொல்லுவான். ஸோ அதனால் ஆஸ் அ பேரண்ட் ஃபஸ்ட் அந்த ரேப்போவை மெயின்டைன் பண்ணும், அப்ரிஷியேட் பண்ணுங்கள் குழந்தைய. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி பண்ண முடியும். பிரெயினும் பிரெயினில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். ஏன்னா அங்கே காம்படிஷன்ஸ் நிறைய, மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் டெஃபினெட்லி சைல்டு கிட்ட நிறைய டர்ன் அரவுண்ட் தெரியும். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஆ ஓகே. ஹலோ, வணக்கம். சரண்யா லைனில் இருக்கீங்க, சரண்யா பேசலாம். ஆ ஹலோ, ஹலோ சொல்லுங்கள். ஹலோ சார், நாங்கள் சேலத்திலிருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க மேடம். என்னோட பையன் பரம் சந்தோஷ் சார், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரிங்க. அவன் வந்து படிக்கும்போது மட்டுமே ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மறந்துடுறான். யார்கிட்டையும் எதுவும் ஃப்ராங்கா எதுவும் பேச மாட்டேங்கிறான். எதுவும் சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்க முடியும், செய்யாதான் அப்படின்னு சொன்னால் அவதான் செய்யறேங்கிறான். ஆனால் அவன் படிப்பில் வந்து அந்த அந்த டைம் மட்டும்தான் படித்து அது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவன் மறந்துடுறான் சார். சரிங்க. சேலத்தில் பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையங்கள் இருக்கு, அதில் உங்கள் குழந்தைய சேர்த்து விடுங்க. கண்டிப்பாக
ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா படிப்பு மேலே ஒரு நாட்டம் வரணும் குழந்தைகளுக்கு, படிப்பு மேலே ஒரு நாட்டம் வரணும் குழந்தைகளுக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கேட்கணும், ஏற்கனவே சொன்ன பதில் தான். ஸோ அதனால் இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது தான் ஒரு அம்மாவாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை உங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியும். அந்த இன்ஃப்ளூயன்ஸை நான் சொன்னால் என் பையன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது படிக்கிறாரு மறந்துடுறாரு அப்படின்னு. ஸோ அப்போது அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கான்னு பார்க்கணும், அவனால் உட்காந்து படிக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த புரிஞ்சுக்குவார், புரிஞ்சது இருந்ததுன்னா கண்டிப்பாக படித்தது நினைவில் தங்கும். பட் உட்காந்து படிக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த பிரெயின் ஓ பிரெயின் கோர்ஸ் ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையும். பிரெயினோ சேலத்தில் ஒரு 5 பயிற்சி மையங்கள் இருக்குது. ஸோ சேலத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேனரில் தெரிகிற நம்பர்ஸை கால் பண்ணுங்கள். இந்த பேனரில் தெரிகிற நம்பர்ஸை கால் பண்ணி அவங்கள கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சென்டர் எங்கேன்னு தெரிய வந்துடும். நீங்கள் இந்த வர ஞாயிற்றுக்கிழமையே பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்திற்கு போய் கிளாஸஸ் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கிற பெற்றோர்களோடு நீங்கள் பேசலாம், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும். இளமையில் கல் தான், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட்னா இப்பயே சேர்த்து விட்டுருங்க. அவர் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் இந்த ஃபுல் கோர்ஸும் படித்து முடிச்சிருவார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வீட்டில் பார்க்கலாம் குழந்தைகிட்ட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கலிங் சரண்யா. சார், நாம் ரெண்டு பேரண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவங்கள ஸோ மேஜராக சொல்கிறது என்ன அப்படின்னா, வந்து பயங்கர சேட்டை பண்ணுறான், இப்போ பார் விளையாடிட்டே இருக்கான், துரு துரு துருன்னு இருக்கான். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸஸில் சேர்க்கும் போது குழந்தைங்க ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக ஏதாவது பேப்பர் பின்னோட எப்பவுமே சுற்றுவாங்க, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா? அதாவது ஒன்று வந்து துரு துருன்னு இருக்கிறது தான் குழந்தைங்களோட நேச்சர், நேச்சர் அப்படி இருந்தால் தான் தேர் ஆக்டிவ் அப்படின்றதா. துரு துருவாக இல்லைன்னா தான் பிரச்சனை. அதனால் துரு துருவாக இருக்கிறது நல்ல விஷயம். அது துரு துரு இல்லைன்ற பிரச்சனை சொல்ல முடியாது. துரு துரு இல்லாத குழந்தைங்கிட்ட ஒரு ஸ்டில்னஸ் இருக்குது, துரு துருவே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்டில்னஸ் இருக்குது, அவனை கொஞ்சம் துரு துருன்னு பண்ணணும். ஏற்கனவே துரு துருன்னு இருக்கிற குழந்தை வெரி குட், அவங்ககிட்ட ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு ஸ்டில்னஸை கொண்டு வரணும். அப்போ தான் அது பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த பேலன்ஸ் கொண்டு வரணும். ஸோ அதனால் பிரெயினோ பிரெயினில் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய அந்த குழந்தைகளும் அது எல்லா குழந்தைங்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை எக்ஸ்போஸ் பண்ணல, அந்த எனர்ஜியை எம்ப்ளாய் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஒரு இப்போ நம்ம ஒரு நம்மளாலையும் இருக்க முடியாது. ஒரு குழந்தை வந்துட்டு காலையில் சும்மா சண்டே அமைதியாரு அமைதியாரு என்டையர் சண்டே வந்தாலும் சும்மா இருக்க முடியாது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவனை வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணி அடக்கி வச்சு அடக்கி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவன் வேறு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனால் சும்மா இருக்க முடியாது. ஸோ அதனால் சில்ட்ரன் ஹாவ் டு பி அவங்களோட எனர்ஜியை வந்து தி ஹாவ் டு லெட் அவுட். ஸோ அதுக்கு வரையிறதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பிரெயின் இப்போ பிரெயினோ பிரெயின் கோர்ஸில் சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எனர்ஜியை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகி சேனலைஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டாக உருவாகும். அந்த எனர்ஜி தான் டேலண்ட்டாக மாறுதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து பேசும் சார், ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. குமார் மேடம், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். குமார் சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். பையன் 9 படிக்கிறான் சார், நல்லா படிக்கிறான், மார்க் எல்லாம் நல்லா வாங்குறான், ஆனா வீட்டுல வந்து படிக்கிறதே இல்லை. அந்த ஸ்கூல் போற டயத்துல மட்டும் கரெக்டா வந்து உட்கார்ந்துட்டு படிச்சுட்டு அந்த டயத்துக்கு கரெக்டா குளிச்சுட்டு சாப்பிடாம கூட ஓடிடுறேன். சரிங்க சார். சார் சரிங்க சார், அது என்ன சார், இப்போ புதுக்கோட்டையில நம்ம இது இருக்குங்களா சார் பார்க்கலாம்? புதுக்கோட்டையில இருக்கு சார், புதுக்கோட்டையில பிரெயினோ பிரெயின் இருக்குது. பின்னாடி திரையில தெரிய எண்களை தொடர்பு கொண்டு உங்க வீடு பக்கத்துல எங்க பயிற்சி மையம் இருக்குன்னு அட்ரஸ் வாங்கிக்கோங்க. பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் யாருக்குன்னா, இந்த எல்கேஜில இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான். அவர் ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு, அதனால இமிடியட்டா சேர்த்து விட்டீங்க அப்படின்னா பண்ணலாம், 9th ஸ்டாண்டர்ட் சேர்த்து விடலாம். மோட்டிவேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ நல்ல விஷயம் என்னன்னா, அவர் வந்து உட்காந்து படிச்சிடுறாரு, எந்த படிப்புக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல. மார்க் எடுக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறான், நல்லா படிக்கிறான். வெரி குட். சன்னா டாக்டருங்களா? என்னென்ன அவங்க பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணும், அதனால என்ன பிரச்சனைகள் அப்படின்றத குழந்தைங்களுக்கு ஒரு அட்வைஸா இல்லாம ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் சொன்னா சில குழந்தைகள் கன்வின்ஸ் ஆவாங்க.
நீங்கள் வந்து வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட் போகும்போது உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சில குழந்தைங்களுக்கு சயின்டிஃபிக் ஃபேக்ட் சொல்லி இதுதான் அப்படின்னு சொன்னால் அதை கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. சில பேருக்கு அதை கதையாக சொன்னால் கன்வின்ஸ் ஆவாங்க. சில பேருக்கு நீங்கள் இப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவன் சாப்பிடவே மாட்டேன்றான்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணதை விட்டுருங்க, சாப்பிட்றாங்களான்னு பாருங்க. அதாவது நீங்கள் என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அது ஒர்க் ஆகலைன்னா வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அவங்க சாப்பிட வைக்கிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அவர் சாப்பிட்றதில்லை அப்படின்னா ஃபோர்ஸை விட்டுருங்க, அப்போ மாறுதான்னு பாருங்க. அது மாதிரி ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ஏன்னா நைன்த் ஸ்டாண்டர்டும் போது எஜுகேட் பண்ணுங்க. மோஸ்ட்டாக நம்ம வந்து நான் சொல்கிறேன் நல்லது பண்ணு, ஏன் பண்ணுறதில்ல அதுதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் எஜுகேட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட உட்காந்து பேசி புரிதல் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து சாப்பிட்டு தான் போகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். புதுக்கோட்டையில் கண்டிப்பாக வந்து பிரெய்னோ பிரெய்னோட சென்டர் இருக்குது. ஸோ திரையில் தெரியல இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சன்னை இமீடியட்டாக ஜாயின் பண்ணலாம். எல்லா ஆல்ரெடி அவர் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு. சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க குழந்தைங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்குது அப்படின்னு. எஸ், குழந்தைங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது. பேரண்ட்ஸோட பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஒரு அந்த அவரோட மொத்த எனர்ஜியுமே ஒரு விஷயத்தில் வந்து செலவிடுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், மொபைலில் கேம் விளையாடுறதா இருக்கட்டும், டிவி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் போய் விளையாடுறதா இருக்கட்டும், படிக்கிறதுல சில குழந்தைகள் படிக்கிறதுல ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பிரெய்னோ பிரெயின் வந்து இந்த அவங்களோட எனர்ஜியை ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து சரிசமமாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா? அதாவது என்ன பிரெய்னோ பிரெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது குழந்தைங்கக்கிட்ட சில நேரங்களில் நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குவஸ்ட், ஒரு தேடல். இப்போ தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு தேடல் இருக்கணும். ஸோ எதை நோக்கி நான் போகிறேன் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கணும். ஸோ இது பெரியவங்களுக்கு பல விஷயங்களில், ஒரு குடும்ப தலைவன் ஆகும்போதோ ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும்போதோ இது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, இருக்கணும் இருக்கணும். ஆனால் குழந்தைங்கக்கிட்ட ஒரு இளம் பருவத்திலேயே அந்த தேடலை விதைக்கக்கூடிய பணி அப்பா அம்மாவுக்கு, டீச்சர்ஸ்க்கு, சுற்றி இருக்கவங்களுக்கு தான். அந்த குவஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைல்டுக்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் நிறைய உருவாயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் அப்துல் கலாம் பற்றி அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ரோல் மாடலாக அந்த குழந்தைக்கு மாறிடும். அவர்களையும் அறியாமல் ஒரு கதைகள் மூலியமாக அந்த குழந்தைகிட்ட டாக்டர் அப்துல் கலாம் பற்றி சொல்லிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி காந்திஜியை பற்றி பேசலாம். ஏதோ நம்ம என்னென்ன மாடல்ஸ், ரோல் மாடல்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு உருவாக்குறோமோ அதை பற்றி திருக்குறள் பற்றி பேசலாம். சில விஷயங்கள் சொல்லி சொல்லி இப்படிலாம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்போ கடுஞ்சொல்லன் அல்லன் மீக்கூறும் மன்னன், காட்சி கிளியன் கடுஞ்சொல்லன் அல்லன் மீக்கூறும் மன்னன் நிலம். ஸோ கடுஞ்சொல்லன் அல்லன் அப்படின்னா ஒரு ராஜா வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. ஸோ இது ஒரு குழந்தைகிட்ட சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு மூணு முறை சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தவே படுத்தாது. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசும் ஒரு காலர் வெயிட்டிங். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சார், கர்மா, உங்க கேள்வி கேட்கலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க ராதிகா. என் மகன் வந்து படிக்கிறாங்க. சரிங்க. அவங்க வந்து படிக்கிறது ஆர்வமா இருக்கிறாங்க, ஆனா மறந்து போறாங்க எல்லா விஷயங்களையும். சரிங்க. எங்க இருந்துமா பேசுறீங்க? தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து. ஸோ பிரெய்னோ பிரெயின் பயிற்சி மையம் உங்களை சுத்தி எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல பிரெய்னோ பிரெயின் பயிற்சி மையம் நிறைய இருக்கு. உங்க வீடு பக்கத்துல எங்க பிரெய்னோ பிரெயின் பயிற்சி மையம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைய கொண்டு போய் சேர்த்து விடுங்க. அங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல், படிப்பு சார்ந்த, படிப்பு மட்டும் இல்லை அவங்களுடைய ஆளுமை திறன் சார்ந்த பல திறன்களை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் பிரெய்னோ பிரெயின் பயிற்சி. அதனால் நீங்கள் வந்து கோர்ஸில் கொண்டு குழந்தைய கொண்டு போய் சேர்க்குங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்கள் சொல்கிறக்கூடிய ஒரு 6 மாதத்தில் அந்த குழந்தைகிட்ட ஒரு பர்சனாலிட்டி வைஸும் சரி, அகாடமிக்காகவும் சரி, ஒரு நல்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ராதிகா. சரி, எல்லா பேரண்ட்ஸோட மேஜர் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நாம பிரெய்னோ பிரெயினில் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஞாபக மறதி அதிகமாக இருக்குது, அதுவும் பர்டிகுலராக படிக்கிற விஷயத்தில். அது ஏன் சார்? அதாவது இந்த குழந்தைங்களுடைய லேர்னிங் மெத்தடாலஜி, ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு, ஈச் சைல்டு இஸ் யூனிக். சில குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கறது பிரதானம், சில குழந்தைங்களுக்கு வந்து கேட்கறது பிரதானம், சில குழந்தைங்களுக்கு ஃபீல் பண்ணுறது பிரதானம். ஸோ ஐ வாட் எவர் ஐ சி இஸ் இம்பார்ட்டன்ட், அப்படி தான் நம்ம பிரெயின் கோட் பண்ணுது. அப்படி தான் நான் விஷுவல் சென்ஸை நிறையா ஆப்ரேட் பண்ணுறேன் அர்த்தம். சில பேருக்கு லிசனிங்
இன்டெலிஜென்ஸ் நிறையா இருக்கும். ஆடிட்ரி இன்டெலிஜென்ஸ், விஷுவல் இன்டெலிஜென்ஸ், ஆடிட்ரி, கைனஸ்தட்டிக். ஆடிட்ரி இன்டெலிஜென்ஸ்னால் அந்த குழந்தைங்க வந்து கேட்டாவே மனசில் தங்கிடும், உணர்றதுனா ஃபீல் பண்ணால் தான் அந்த குழந்தைக்கு வந்து மனசில் தங்கும். ஸோ அவங்க வந்து படிச்சுட்டு எழுதி பார்க்கணும். ஸோ தே ஹவ் டு ஃபீல் வாட் தேர் இட். இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுடைய கற்கும் திறமைகள் பார்த்திங்கன்னா, கற்கும் விதங்கள் பார்த்திங்கன்னா வேறு. அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கறது எப்படி இருக்கணும்னா, இது மூணும் சேர்ந்த மாதிரி நம்ம இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு விஷுவலாக மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஆடிட்ரி லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஸ்டைலுக்கு அது மேட்ச் ஆகாது, கைனஸ்தெட்டிக் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ ஒரு டீச்சர் என்ன பண்ணலான்னா, ஒரு சென்சரி ரிச் டீச்சிங் பண்ணணும். சென்சரி ரிச் டீச்சிங்னா என்னென்னா, விஷுவலும் இருக்கணும், ஆடிட்ரியும் இருக்கணும், கைனஸ்தெட்டிக்காகவும் இருக்கணும். ஸோ பார்க்கும்போதும் அது உள்ளே போகணும், கேட்கும்போதும் உள்ளே போகணும், அது அனுபவங்களாகவும் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீச்சிங் பண்ணும்போது குழந்தைகள் மனசில் ஈஸியாக தங்கிடும், மறக்கவே மறக்காது. ஒன்றும் இல்லை, ஒரு சினிமா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க மறந்துடுறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் சினிமா பார்த்தா மறக்கிறதே இல்லை. ஏன்னா அதில் மூணு விஷயமும் ஒன்றா இருக்குது. அதில் வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து வெறும் கிளாஸ் ரூம்லாம் சொல்லி கொடுத்துட்டு மனப்பாடம் பண்ணுங்கன்னும் போது அது இட்ஸ் நாட் அ பவர்ஃபுல் மீடியம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாயிடும். ஸோ அப்துல் கலாம் அவர்கள் அவர் புத்தகத்தில் எழுதுகிறாரு, அவருடைய டீச்சர் சுப்பிரமணிய ஐயர் வந்து ஏரோடைனமிக்ஸ் பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கும்போது, ஹவு டு ஏரோப்ளைன்ஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோடைனமிக்ஸை கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்ற மாதிரி, ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது குழந்தைங்களுக்கு புரியல, அப்துல் கலாம் அவர்களுக்கு இது புரியல. அவர் யாருக்கு புரியலன்னு கேட்கும்போது அப்துல் கலாம் புரியலன்னு சொல்கிறாரு, நிறைய பேர் புரியலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈவினிங் கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவர் கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பறவைகளை காமிக்கிறார், பெரிய கடல் பறவைகளை காமிச்சிட்டு, அது பாருங்கள் அதோட மூக்கு இப்படி இருக்கும், பீக் இப்படி இருக்கும், ஏரோப்ளைனுக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளாஸில் ஏரோடைனமிக்ல என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதை எல்லாவற்றையும் அந்த பறவையை காமிச்சு, அந்த விங் ஸ்ப்ரெட், அந்த ரேஷியோ, டெய்லு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கண்கள் விரியுது. அப்துல் கலாம் சொல்கிறாரு, அது ஒரு என் வாழ்க்கையில் முக்கியமான தருணம் அதுன்றார். அவர் பின்னாடி ராக்கெட் சயின்டிஸ்ட் உருவாகிறதுக்கு அந்த தருணம் ஒரு முக்கிய காரணம் சொல்கிறாங்க. இப்போ என்ன இது எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, நம்ம நாலேஜை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக ப்ரெசென்ட் பண்ணாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ப்ரெசென்ட் பண்ணால் தான் இது சாத்தியமாகும். கண்டிப்பாக சார். ஒரு காலர் இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. சுஜிதா மேடம். சுஜிதா சார் இருக்காரு, உங்கள் கேள்வி கேட்கலாம். சார், அது வந்து என்ன ப்ராப்ளம்னா, என் பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. சரிங்க. நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். சரிங்க. பையனுக்கு என்னன்னா, எதா இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவா இருக்கான், ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கான். பிரச்சனை என்னன்னா, அவன் வந்து படிக்க மாட்டேங்கிறான். எழுதுறது இன்ட்ரெஸ்ட் கூட, இப்போ ஒரு 3-4 மந்தா வந்து எழுதுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவனா வந்து எழுதுறான், எல்லாம் பண்றான். ஆனா படிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா, அது ஒரு முறை படிக்கிறான், படிச்சுட்டு அடுத்த செகண்ட் கேட்டா மறந்துடுறான், கேட்டா நான் மறந்துட்டேன் அப்படின்றான். 10 முறை சொல்லி கொடுத்தா கூட, நான் மறந்துட்டேன், சொல்ல முடியல, தெரியல அப்படின்னு திருதிருந்து முடிக்கிறான். விளையாட்டுத்தனமா சொல்லி கொடுத்தா ஏதா இருந்தாலும் கேட்டுக்கிறான். மத்தபடி அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை உடனே அப்சர்வ் பண்றான், ஆனா படிக்கிற விஷயத்துக்கு மட்டும் அவன் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். அது என்னன்னு தெரியல சார். அதாவது அதான், அந்த படிப்புன்றது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஒரு ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு, மற்ற விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணுறாருன்னா அப்போ நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, திறமை இருக்குது. ஆனால் படிக்கும் போது அது வந்து அதையும் படிப்பு மேலே ஒரு அப்படி உக்காந்து சீரியஸாக உக்காந்து படித்து, ஸோ அது வந்து அவர் ஹி இஸ் நாட் என்ஜாயிங் ஸ்டடிங். மற்ற விஷயங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவர் ஸ்டடீஸை என்ஜாய் பண்ண மாட்டேன்றாரு. ஸோ அதனால் படிப்பை ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறோம். அதாவது விளையாட்டும் இருக்கணும், படிப்பும் இருக்கணும், இது படிக்கிறதுக்கான நேரம். இது வந்து நாட் நெகோஷியபிள் அப்படின்றது நீங்கள் புரிய வச்சிடணும். இது வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், நாட் நெகோஷியபிள் அப்படின்னும். ஏன்னா குழந்தை அது ஒரு கேம் மாதிரி, அது எப்படின்னு கேட்டால், புரியல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அம்மா விட்டுருவாங்க. இப்போது இல்லை, அம்மா கோவம் வந்துடும். அம்மா கோவம் வந்தாலும், அம்மா கோவம் வரலாலும் ஜெயிக்கிறது குழந்தை தான். ஏன்னா கோவம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம திட்டுறோம் இல்லை அடிச்சிடுறோம், அழுந்துடும். ஸோ படிக்க முடியாது, அதுக்கப்புறம் அது கொலாப்ஸ். இல்லை எனக்கு மறந்துட்டோன்னு சொன்னாலும் கொலாப்ஸ். ஆனால் அதே குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடும் இருக்கும். ஸோ அதனால் படிப்புக்கு இப்போ நீங்கள் சரி ஓகே, இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன விஷயம், ரேப்போ மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணாமல், திணிக்காமல், ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இல்லை ஒரு இது மாதிரி, இவ்வளோ நேரம் நம்ம விளையாடணும்ல,
இப்போ படிக்கலாம். ஸோ இது வந்து பிளே டைம், குழந்தை விளையாடுறனோ இல்லையோ நீங்கள் விளையாடுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டு இப்போ பிளே பண்ணுங்கள், இப்போ படிக்காதுன்னு சொல்லுங்கள். ஸோ பிளே டைம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ படிக்கலாம்னு சொல்லுங்கள். அப்போ என்னென்னா, இது வந்து அண்டர்ஸ்டுட், இட்ஸ் நாட் ஃபார் நெகோஷியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம்ஸ் உங்கள் குழந்தையை சுற்றி சில ப்ரையாரிட்டிஸ் ஏற்படுத்துங்க. இது வந்து படிப்பதற்கான நேரம், இது விளையாடுவதற்கான நேரம். எப்போ நீங்கள் விளையாடுறதுக்கு நேரம் கொடுக்குறீங்களோ அப்போ நீ அதை வந்து, இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தா அந்த குழந்தை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு அப்போ படிக்க வைக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயம். பிரெயினோ பிரெயினில் சேர்த்து விட்டுருங்க அது. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணுங்கள். வீட்டில் பிரெயினோ பிரெயினில் சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அங்கே வந்து ஒரு 15 சில்ட்ரன் இருப்பாங்க ஒரு பேட்சில். அந்த 15 சில்ட்ரன் அங்கே பேட்சில் இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கான்ஷியஸாகவே அவங்கள படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிளாஸ்க்கு வருவாங்க, ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, இது பண்ணணும்னுவாங்க, மற்ற பசங்க இது பண்ணுறாங்க, நம்மளும் இது பண்ணணும் போது அப்போ அதுக்காக அவங்க வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி தெரியாது, ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தெரியாது, ஒரு இன்வால்மெண்ட்டோடு அவங்க பண்ணக்கூடிய ஒரு சுவையான அனுபவமாக பிரெயினோ பிரெயின் இருக்கும். ஸோ அதில் சேர்த்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைல்டு வந்து என்ன பண்ணுவோம், அவனுடைய ஸ்கில்ஸ் டேலண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லா விஷயங்களிலும் சரி, பிரெயினோ பிரெயினில் மட்டும் சரி, ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்லையும் சரி, நாட் ஓன்லி ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ், அவங்க டோட்டல் பர்சனாலிட்டியே மாறிடும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரெயினோ பிரெயின். அதனால் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தில் கொண்டு போய் உங்கள் குழந்தைய சேர்த்து விடுங்க. வர ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் பிரெயினோ பிரெயின் அப்படின்னு கிளிக் பண்ணி பிரெயினோ பிரெயின் வீடியோஸ் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓ, இந்தளவுக்கு குழந்தைங்கிட்ட ஆற்றல் இருக்கா, ஓ இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க முடியுமோ, கால்குலேட்டரை விட வேகமாக கணக்கு போட முடியும் குழந்தைங்களால, மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் 2-3 விஷயங்கள் சிறப்பாக செய்ய முடியும், அப்படி பல விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். அதனால் இமீடியட்டாக குழந்தைய சேர்த்து விடுங்க. கண்டிப்பாக சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதில் இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க, பாண்டிச்சேரி, கேரளா அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து, புதுக்கோட்டை, திருச்சின்னு வந்துட்டுருக்காங்க. ஸோ பிரான்ச்சஸ் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. பிரான்ச்சஸ் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? ஸோ இது ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட். நீங்கள் சொன்ன மாதிரி பிரெயினோ பிரெயின் வந்து ஒரு 900 ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது இந்தியா முழுவதும். நிறைய எங்களுடைய பிரெயினோ பிரெயின் ஈவெண்ட்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்த கிரண் பேடி அவர்கள், அப்புறம் இன்ஃபோசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள், அவங்க எங்ககிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, இது எப்படி இன்னும் நிறைய ஊருக்கு இதை கொண்டு போகிறீங்க, பட்டி தொட்டி எல்லாம் பிரெயினோ பிரெயின் போகணும்னா என்ன பண்ணணும், ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்றது தான். சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் ரூரலாகவும் நிறைய பேருக்கு இது போகணுன்றது தான். ஸோ பிரெயினோ பிரெயின் அந்த தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 350 பயிற்சி மையங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அது பத்தாது, ஏன்னா வீட்டு பக்கத்தில் சென்டர் இருக்கா அப்படின்றது தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் முதல்ல யோசிக்கிற விஷயம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், உங்களுக்குள்ளே யாராவது ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, ஒரு ஃபுல் டைம் ஜாப், 10-5 ஜாப் உங்களால் போக முடியாது, குழந்தைங்களாம் பெருசாகிட்டாங்க, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு பார்ட் டைம் மாதிரி இருக்கணும் ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருக்குது, ஒரு தொழில் முனைவோர் ஆகும்னா கண்டிப்பாக முன் வாருங்கள். ஃப்ரான்ச்சைசி எனி யார் வேணால் வரலாம். எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் இன் த லைன் ஆஃப் எஜுகேஷன், ஒரு குழந்தைங்களோட பணிபுரிவதற்கு ஒரு ஆவல் இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸி யார் வேணால் வரலாம். டீச்சர்ஸ் பெண்கள், பிரெயினோ பிரெயினுடைய ஃபேக்கல்ட்டிஸ் டீச்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், முன்வாரங்கள், உங்களுக்கு பிரெயினோ பிரெயின் சொல்லிக் கொடுத்து, உங்களை ஒரு டீச்சர் ட்ரைனிங் சொல்லிக் கொடுத்து, இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை, இந்த 4 இடங்களில் பிரெயினோ பிரெயின் ஆசிரியை பயிற்சி மையங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் கொடுத்து அந்த ஊரில் ஒரு பிரெயினோ பிரெயின் நிறுவனத்தை செட்டப் பண்ணலாம், ஸோ ஒரு சென்டரை, ஒரு பயிற்சி மையத்தை. ஸோ பிரெயினோ பிரெயின் இந்த ஃப்ரான்ச்சைசி ஃபீஸு, ட்ரைனிங் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 75,000 இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த 75,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த லைசன்ஸை கொடுத்து அந்த ஊரில் அவங்க பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தை எவ்வளோ சிறப்பாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளீட் ட்ரைனிங், ஒரு நோஹவ், நாட் ஓன்லி சப்ஜெக்ட் நாலேஜ் பட் எப்படி இதை முன்வைக்கிறது, குழந்தைங்களிடத்தில் எப்படி முன்வைக்கிறது, எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட முன்வைக்கிறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டே அந்த ஊரில் இது ஒரு அறிமுக கூட்டத்தை அரேஞ்ச் செய்து ஒரு பிரெயினோ பிரெயின் கான்செப்டை லான்ச் செய்து ஒரு முதல் சார் நம்ம ஃப்ரான்ச்சைஸி பற்றி தொடர்ந்து பேசும் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கமா, லைனில் இருக்கீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார். சக்திவேல் பேசுறேன். சொல்லுங்க சக்திவேல், உங்க கேள்வி கேட்கலாம் சார் இருக்காரு. சக்திவேல் லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். சரி, நம்ம பொண்ணு வந்து சௌமியா நிக்கு மேடம். சரிங்க. பொண்ணு பேர் சௌமியா சார். சரிங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரிங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெமரி பவர்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனால் நாங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சாதா ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டோம். அவங்களுக்கு வந்து என்ன மேல் படிக்கணும்,
எக்ஸ்பிரேஷன்ஸ்லாம் எங்களை சேர்க்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக இது பண்றாங்க. மேக்ஸ் தான் அவங்களுக்கு கொஞ்சம் வரமாட்டேன்ட்டு. சரி, அதான் நீங்க பேசுறது கேட்கக்குள்ள மேக்ஸ் நல்லா வரும்ன்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுது. அதனால சரி பள்ளிக்கார்கள பக்கத்துல எங்க இருக்கும்னான்றது அதுதான் கேட்கலாம்னு சொன்னது. நீங்க அந்த ஸ்கிரீன்ல பேனர்ல தெரியக்கூடிய அந்த மொபைல் நம்பர் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு மொபைல் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்க வீடு பக்கத்துல இருக்கிற பிரெய்னோ பிரெயின் பயிற்சி மையத்தினுடைய முகவரியை உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க போய் பார்க்கலாம், உங்க குழந்தைய சேர்த்து விடுங்க. நீங்க சொல்றது ஒரு நியாய நல்ல ஒரு விஷயம், அதாவது ஒரு விழிப்புணர்ச்சியோட நீங்க கேட்கறீங்கன்றதே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நீங்க சேர்த்து விடுங்க, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் தெரியும் உங்க குழந்தைகிட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு தேவையான திறன்களை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு களம் பிரெய்னோ பிரெய்னா அமையும். இந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். சார், நம்ம ஃப்ரான்ச்சைஸி பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அதாவது ஒன்று வந்து இந்த ஃப்ரான்ச்சை 75,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் லைசன்ஸ் எடுத்துடுறாங்க. அடுத்தது அந்த ஃபேக்கல்ட்டியாக இருக்கவங்க, டீச்சராக இருக்கவங்க ஒரு லேடி கிராஜுவேட்டாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் சொல்லி கொடுத்து நாட் ஓன்லி சப்ஜெக்ட் நாலேஜ் பட் எப்படி இந்த விஷயத்தை குழந்தைகளிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் வெற்றிகரமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சராக எப்படி அவங்களுக்கு கொண்டு போகிறதுன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டண்ட்டாக கைட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் 20 இயர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், நான் எழுதி கூட ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ என்னால் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும், கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் போதும், குழந்தைகளிடத்தில் ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு நேஷன் பில்டிங் பிரெயின் பிரெயின் அப்படி தான் பார்க்குறோம். இது வந்து நாளைய தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு களம். இன்னைக்கு குழந்தைங்களை வந்து ஒரு நாடு எப்படி இருக்குது அப்படின்றது அந்த நாடு தன்னுடைய குழந்தைகளை எப்படி நடத்துறது அப்படின்றத பார்த்து சொல்லிடலாம். ஒரு சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னா, தி வே இட் ட்ரீட்ஸ் இட்ஸ் சில்ட்ரன் யூ கேன் டிட்டர்மைன் ஹவ் அ சொசைட்டி வில் பி. ஸோ அதனால் பிரெய்னோ பிரெயின் அந்த வகையில் வந்து குழந்தைகளை வந்து ஒரு வி ட்ரீட் எவ்ரி சைல்டு அஸ் அ டிவைன் என்கவுண்டர். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கடவுளை போல தான் பிரெய்னோ பிரெயினில், ஏன்னா சில்ட்ரன் இல்லையா, அந்த ஏஜ் வந்து இட்ஸ் அ கிரேட் ஏஜ். ஸோ அந்த ஏஜில் நம்ம எந்த விஷயம் கொடுத்தாலும் அவங்களால வந்து அது உள்வாங்கிட்டு வெளிக்கொண்டு வர முடியக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரெஷ் மைண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஃப்ரெஷ் யங் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களோட ஒர்க் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக முன் வாரங்கள் பிரெய்னோ பிரெயின் கூட சேரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் அசோசியேஷனாக அது அமையும். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கோர்ஸை கொண்டு போய் சேர்க்கலாம். கண்டிப்பாக சார். ஒரு காலர் வெயிட்டிங். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். நான் தாம்பரம்ல இருந்து கால் பண்றேன். வணக்கம் அசோக், சொல்லுங்க. அசோக் சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். சார் இப்ப எனக்கு தேர்ட்டி கிளாஸ்ங்க, பையன் செவன்த் படிக்கிறாப்ல. சரிங்க. இப்ப வந்துட்டு இப்போ பையனுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு பையன் வந்து நல்லா டேலண்டடா இருக்காரு, நல்லா நாலேஜ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு சார். சரிங்க. மற்ற ஜிகே ஆகட்டும் மற்ற எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஸ்டடிஸ் அகாடமிக்ஸ்ல வந்து அந்த டெக்ஸ்ட் புக் வந்து கரெக்டா அவர் படிச்சு எக்ஸாம்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாம ரேங்க் கம்மியா போகுது. நான் வந்து சொல்லிட்டேன் ரேங்க் ப்ராப்ளம் இல்ல, நாலேஜபிள் இருந்தா போதுங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். பட் ஸ்கூல்ல வந்துட்டு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியலங்கிற பையன் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காப்ல. சரிங்க. இப்ப என்ன, இப்ப எப்படி படிக்கிறாரு சார்? இப்ப அவரு செவன்த் ஸ்டாண்ட் படிக்கிறாரு சார். என்ன ரேங்க் வாங்குறாரு இப்போ? வெற்றது கிடையாது. பட் இருந்தாலும் அவர் டிப்ரெஸ் ஆகிறார். இன்னொரு என்ன அப்படின்னா வந்து நான் பண்ற ஆக்டிவிட்டிஸ் பாஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்றாரு. ஸோ இப்பதான் இப்ப அவர் இப்ப செவன்த் படிக்கிறாரு. ஸோ எல்லாமே இப்ப வந்து இப்போ அவர் என்ன பார்த்து கத்துக்கலாம், நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஒரு பெற்றோரா நீங்க வந்து உங்களுடைய பார்வை ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பார்வை, அதாவது ஒரு ஆல்ரவுண்டரா அந்த குழந்தைய வந்து படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலனாலும் பரவாயில்ல, நீ ஒரு ஆல்ரவுண்டரா இருக்க, என்ன முடியுமோ எஃபர்ட்ஸ் போடு அப்படின்னு சொல்கிற உங்கள் பார்வை ரொம்ப ஒரு அருமையான பார்வை. அதனால் ஐ ரியலி ரியலி அப்ரிஷியேட் யூ. கண்டிப்பாக சொல்கிறேன், அது இந்த பியர் ப்ரெஷர், மற்ற பசங்கள்லாம் வாங்குறாங்கன்னும் போது நானும் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த மெசேஜ் போயிருக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாதான் அந்த ஒரு விஷயத்தை ஏன் நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா ஸ்கூல் ஒரு கம்பேரிசன்ஸ் வந்துடும்ல, இதில் டாப்பில் இருக்காரு, அதில் டாப்பில் இருக்காரு, அதில் டாப்பில் இருக்காரு, மார்க் ரேங்க்ல மட்டும்தான் இவர் 17th வாங்குறாரு அப்படின்னும் போது அதுலேயும் வாங்கணுன்ற ஒரு உந்துதல் குழந்தைகிட்ட இருக்குன்னு நினைக்கலாம். அதை மோட்டிவேட் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. பட் நீங்க சொல்ற ரூட் தான் சரி. அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, கதைகள் சொல்றதுனாலதான் மாற்ற முடியும், ரோல் மாடல்ஸ் கிரியேட் பண்றதுனாலதான் மாற்ற முடியும். இப்ப டாக்டர் அப்துல் கலாம் பத்தி பேசுங்க,
அவர் இளமை பருவத்தில் பற்றி பேசுங்க, அவர் என்ன ரேங்க் வாங்கியிருப்பாருன்னு கேளுங்க. ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்க. இப்போது அவர் எப்படி இவ்வளோ வந்தார் அப்படின்னா, ஸோ இட்ஸ் நாட் பிஹைண்ட் சக்ஸஸ், பட் கோ பிஹைண்ட் எக்ஸலன்ஸ். சக்ஸஸ்னா என்னது? நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிறது. எக்ஸலன்ஸ்னா என்னது? சிறப்பு அடையிறது. எங்கெங்கே சிறப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் அடையிறது. அதனால் ஆர் யூ பிஹைண்ட் சக்ஸஸ் ஆர் ஆர் யூ பிஹைண்ட் எக்ஸலன்ஸ் இன் லைஃப்? இந்த த்ரீ இடியட்ஸ் படத்தோட ஒன் லைன் அதுதான். Are you behind success? Success is என்னது? ஐயோ ஃபெயிலியர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை. சக்சஸ்னா என்னது? ஐ கான்ட் ஃபெயில் அப்படின்றது. எக்ஸலன்ஸ்னா என்னதுன்னா ஃபெயிலியர்லேருந்தும் கற்றுக்கிறது. ஸோ அதனால் ஸோ நமக்கு வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரோல் மாடல்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ், ஹூ ஃபாலோட் எக்ஸலன்ஸ். பட் சக்ஸஸ் தான் அப்படின்ற போது தான் அங்கே தான் ஃபெயிலியர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை, ஐயோ மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அதை அஃபெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிறது, அப்படிலாம் ஒரு உணர்வு. அதனால் நீங்கள் போயிட்டுருக்கிறது நல்ல பாதை சார். தொடர்ந்து அதை மோட்டிவேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, ஸ்டோரிஸ் சொல்லுங்க, கண்டிப்பாக அவருக்கு புரிஞ்சிக்குவார். பவர்ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. இல்லை பிரெயினோ பிரெயின் கோர்ஸை சேர்த்து விடுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் இப்போ என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறனோ அந்த தான் பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் முன் வைக்குது. பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் முன் வைக்கிற விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட இப்போ பேசுகிறேன். ஸோ அங்கே போகும்போது அந்த ஷிஃப்ட், அந்த மைண்டே வந்து குழந்தைங்களுக்கு டிஃபர் ஆகிடும். குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி அவர் மைண்ட் செட்டே மாறிடும். அதாவது இட் டசன்ட் மேட்டர், மை ஸ்கில்ஸ் ஆர் மை டேலண்ட்ஸ் ஆர் நாட் மெஷர்ட் பை ஃபஸ்ட் ரேங்க் ஆர் ஃபிஃப்த் ரேங்க். நான் வாங்குறது இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாதான் அதை வைத்து தான் என்னுடைய ஆளுமை திறன் என்னன்றது நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்ற அந்த குழந்தைக்கு அந்த புரிதல் வரும்போது மேபி அவர் ஃபஸ்ட் ரேங்க் கூட வாங்கிட முடியும். பட் ஆனால் அதுக்கு தான் என்னுடைய மெஷரிங் பாயிண்ட் அப்படின்ற இல்லை அப்படின்றத அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் டு ஹேவ் ஈவன் ஃபார் லைஃப். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நிறைய பேரண்ட்ஸோட மெயினான விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார், க்ரியேட்டிவிட்டியாக நிறைய பயங்கர க்ரியேட்டிவிட்டியாக எதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி எஜுகேஷன், நீ முதல்ல படிச்சிரு அப்புறம் நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்ற மாதிரி தான். இந்த மாதிரியான பேரண்ட் ரொம்ப ஒரு சிலர் தான் இருக்காங்க. நிறைய பேரண்ட் படிக்கல. ஸோ பிரெயினோ பிரெயின் எஜுகேஷனுக்கு பர்டிகுலராக எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார்? நான் சொன்னேன் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்களா, அந்த நாலேஜ் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த அறிவை நான் வந்து ஸ்விம்மிங் பற்றி ஒரு புக்கு படிக்கிறேன், 150 பக்கங்கள், நீச்சல் தலைச்சிறந்த நீச்சல் வீரர் ஆவது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகத்தை நான் படிச்சிட்டேன். இப்போ நீங்கள் ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் அரை மணி நேரம் அதை பற்றி பேச முடியும். ஓகே, உங்களால் தண்ணியில் இறங்கி நீச்சல் அடிக்க முடியும்னா சாரி அது தெரியாது அப்படின்னா, அப்போது ஐ ஹாவ் த நாலேஜ் ஆஃப் ஸ்விம்மிங் பட் ஐ டோன்ட் ஹவ் த ஸ்கில் ஆஃப் ஸ்விம்மிங். ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஸ்கில் ஆஃப் ஸ்விம்மிங் இல்லைன்னா நான் ஸ்விம்மிங் பற்றி அரை மணி நேரம் பேசி ப்ரோஜனம் இல்லை, புத்தகம் படித்தும் ப்ரோஜனம் இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி வெறும் நாலேஜாக தங்கிடுச்சு அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. இட் ஹேஸ் டு பி எ ஸ்கில் வேர் தே கேன் அப்ளை இட் இன் தேர் டே டு டே லைஃப். ஸோ அதனால் எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் வென் வாட் ஹேஸ் பின் லேர்ன்ட் ஹேஸ் பின் ஃபர்காட்டன். ஸோ அது என்ன தங்குதோ அதுதான் வந்து உண்மையான எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி அவர் அசோக் பேரண்ட் பேசும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொன்னார். அதாவது நீ எல்லாத்தையும் நல்லா இருக்கேன், எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டுருக்கேன், நீ 17th ரேங்க் வாங்குற, 15th ரேங்க் வாங்குற, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீ எஃபர்ட்ஸ் போட்டு, பட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா தான் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். கண்டிப்பாக வரணும். அது வரும்போது தான் அவங்க இதுதான் அளவுகோல் அப்படின்றது இல்லை அப்படின்னாவே அந்த சைல்டுக்கிட்ட ஒரு எக்ஸலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சார். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், பேச சொல்லுங்க. நீங்க குழந்தைய பிரெயின்ல சேர்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஹலோ, 2 months ஆகுது சார். 2 months ஆகுதா? ஒரு வெரி குட். ஏன்னா ரெண்டு லெவல் முடியும் போது தான் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். 2 months ஃபர்ஸ்ட் லெவல் இன்னும் முடியல, ஒரு 2 levels முடியும் போது தான் சேஞ்சஸ் தெரியும். டெய்லி 15 minutes ப்ராக்டிஸ் பண்றாங்களா? டெய்லி 15 நிமிஷம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றாங்களா? வீட்டில் வந்து 5 நிமிஷம் பண்றாங்க சார், ஒரு வாரத்து ஒரு நாள்.
சரிங்க. இல்ல சாட்டர்டே மட்டும் பண்றாங்க சார், சாட்டர்டே மட்டும் பண்றாங்க. சாட்டர்டே மட்டும் பண்ணா பிரயோஜனம் இல்ல சார். அதான் சாட்டர்டே மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்ன்றதுனால சாட்டர்டே மட்டும் எடுத்து வச்சு. இல்ல மத்த பாடம் படிக்கலாம் சார், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்ல ஹோம்வொர்க் கொடுக்காங்களா? இல்ல அது எதுவா இருந்தாலும் சரி, பிரெய்னோ பிரெய்னு டெய்லி ஒரு 15 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணணும். ஹோம்ஒர்க் இல்லைன்னா கூட, ஏன்னா அந்த சைல்டுடைய பிரெயின்ல சில விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பிரெய்னோ பிரெயின் வந்து பண்றதுனால என்ன அப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்சரி கோஆர்டினேஷன் 5 சென்சஸையும் ஆக்டிவேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அந்த குழந்தை வந்து அந்த அபாக்கஸ் கருவியை எடுத்து பிரெய்னோ பிரெயின் ஹோம்ஒர்க்கை டெய்லி 15 நிமிஷம் பண்ணும்போது, 15 நிமிஷம் பண்ணால் போதும், அரை மணி நேரம் வேண்டாம், ஒரு மணி நேரம் வேண்டாம், ஆனால் எவ்ரிடே 15 மினிட்ஸ் அந்த ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரெய்னோ பிரெயின் பண்ணால் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அந்த சென்சஸ் எல்லாம் ஓப்பன் அப் பண்ண ஆக்டிவேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அதனால் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா, ஐம் புலன்களையும் ஒரு புள்ளியில் குவிக்கணும். உங்கள் குழந்தை வந்து பிரெய்னோ பிரெயின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்கூல் பாடத்தை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரெய்னோ பிரெயின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படித்தாங்கன்னா பாதி நேரத்தில் படித்து முடிச்சிருவாங்க. பொதுவாக அரை மணி நேரம் எடுக்கிற குழந்தை பிரெய்னோ பிரெயின் ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 15 நிமிஷம் தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது அப்படின்னா, டெய்லி 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸை கம்பல்சரி பண்ணுங்கள். அதை நீங்கள் கூட உட்காந்து விளையாட்டாக சொல்லி கொடுத்து இது பண்ணுமான்னு பண்ணுவீங்க. டெய்லி 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சேஞ்சஸ் தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியாது. வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை ஹோம்ஒர்க் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ டெய்லி 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம், குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க சண்டே 2 ஹவர்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 2 மணி நேரம் வந்து அதுவும் குழந்தைங்க எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு போதுமானதாக இருக்குமா சார்? கண்டிப்பாக, இந்த 2 ஹவர்ஸ் அவங்க கிளாஸ்க்கு வந்தாவே அதில் ஒரு புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்து, ஏன்னா பிரெய்னோ பிரெயின் வந்து நிறைய விஷயங்கள் முன்வைக்கிறோம். இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதில் என்ன தேவை, நியூமரசி லிட்ரஸி அப்படின்ற மாதிரி இந்த வயதில் குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறோன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் தான் பிரெய்னோ பிரெயினான விஷயம். அது வெக்காபுலரி இருக்கும், மீனிங்ஸ் இருக்கும், ஒரு பசில்ஸ் இருக்கும், இப்போ 2 ஹவர்ஸ் டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த ஏஜில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்க வீட்டில் போய் டெய்லி 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், கற்றுக்கிறாங்க, கற்றுக்கிட்டதை 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஸோ அது அவங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். அது அவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னாலே வந்து ஆக்டிவ், இதில் சில குழந்தைங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அது பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், குழந்தைங்க இவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பிரெய்னோ பிரெயின் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களுக்கு பர்டிகுலராக? அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஹைப் ரொம்ப ஹைப்பராக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பிரெய்னோ பிரெயினில் சேர்ந்த உடனே ஒரு பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ஆக்டிவ் இல்லாதவங்க ஆக்டிவ் ஆகிடுவாங்க, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கவங்க கீழே கொஞ்சம் டோன் டவுன் ஆகி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ எல்லா குழந்தைங்கிட்டையும் மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்டிவிட்டியை ஒரு எஃபிஷியன்ஸை கொண்டு வரது தான் பிரெய்னோ பிரெயின். ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டினா அப்போ வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அர்த்தம், அதையும் டோன் டவுன் பண்ணி ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்துடும். கண்டிப்பாக சார். சார் லாஸ்ட் க்வெஷ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கஸ் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க ஏன் வந்து பிரெய்னோ பிரெயினை செலக்ட் பண்ணணும், பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் குழந்தைங்களும் ஏன் பிரெய்னோ பிரெயினை செலக்ட் பண்ணணும்? ஐ திங்க் பிரெய்னோ பிரெயின் வந்து இந்த நுணுக்கமான, அதாவது ஈச் சைல்ட் இஸ் யூனிக் அப்படின்றத நம்புகிறோம், அதை எல்லா குழந்தைங்களும் அது பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஈச் சைல்டு இஸ் யூனிக் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கிட்டையும் ஒரு தனித்தன்மை இருக்குது. ஈச் சைல்டு இஸ் யூனிக், ஒவ்வொரு குழந்தைக்கிட்டையும் ஒரு தனித்தன்மை இருக்குது, அந்த தனித்தன்மையை வெளியே கொண்டு வருவது தான் எங்களுடைய பணி அப்படின்றது பிரெய்னோ பிரெயினில் நாங்கள் முழுவதுமாக நம்புகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ செப்டம்பர் 10th தெர் இஸ் அ பிரெய்னோ பிரெயின் காம்படிஷன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7000 சில்ட்ரன் வந்து பக்கம் எதிர்பார்க்குறோம் லாஸ்ட் இயர் மாதிரி, ஒன்லி ஃபார் சென்டர்ஸ், தமிழ்நாடு சென்டர்ஸ் மட்டும், தமிழ்நாட்டில் சென்னை நீங்களாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரெய்னோ பிரெயின் பயிற்சி மையத்தில் இருக்கிற குழந்தைகளும் ஒரு காம்படிஷன், ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு 60 சம்ஸ் போடுற மாதிரி கேல்குலேட்டரோட வேகமாக போடக்கூடிய ஒரு காம்படிஷன் செப்டம்பர் 10th சென்னை ட்ரேட் சென்டரில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த என்டையர் பிரெய்னோ பிரெயின் ஃபேமிலியே வந்து குழந்தைகள்லாம் இதை பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காம்படிஷனுக்காக. சூப்பர் சார். ஸோ அதனால் அது டிவி மூலமாக எல்லாரையும் அதுக்கு ஐ வெல்கம் என்டையர் பிரெய்னோ பிரெயின் ஃபேமிலி ஃபார் த காம்படிஷன். தேங்க்யூ சார். 1 ஹவர் போனதே தெரியல, நிறைய விஷயங்கள் பேசணும் பர்டிகுலர் குழந்தைகள் பற்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. வேறும் மீண்டும் வந்து வேறொரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.